வளையல் ரூம்ல தான் இருந்தது. இதாங்க மனைவி வளையலா? ஆமா மேடம், இதான் என்னோட வளையல். மானத்தை காப்பாத்துறீங்க, நன்றிமா. அத்தா என்ன அத்தா, நீங்க எதுக்கு அழுவுறீங்க? எனக்கு அப்பவே தெரியும் உங்க மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. கண்ணு தொடங்க அத்தா. சீதா, அவங்க தேடினப்ப கிடைக்காத வளையல் நீ போனது எப்படி கிடைச்சது? என்னங்க நீங்க, இப்ப அதுதான் முக்கியமா? சரியா தேடி இருக்க மாட்டாங்க, அதான் இப்ப கிடைச்சிருச்சு இல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சீதா, பொண்ணு மேல பாசமா? அவ செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படித்தாங்க யோசிச்சிருப்பேன். அவ உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாதுங்க. மேடம், நான் தான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆமா, கரெக்டா தான் சொல்லிக்கிறீங்க. ஜட்ஜம்மா பொண்ணுனா சும்மாவா? மலரு, நீ சொன்ன மாதிரியே எப்படியோ உங்க அத்தை அந்த வலையில திருடலன்னு தெரிஞ்சு போச்சு. ஹாப்பி தானே? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? தோ கடைசி நேரத்துல அந்த வலையில தேடி எத்துன்னு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லி வச்ச மாதிரி எப்படி இவங்க அந்த வழியில எடுத்துட்டு வந்தாங்க? ஒன்னும் புரியலையே. Thank you. ரொம்ப நன்றி சத்யா. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நான் என் டியூட்டியா தானே செஞ்சேன். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு மேடம். அதான் நல்லபடியா வளையல் கச்சிச்சுல, எல்லாரும் போய் கல்யாண வேலையை பாருங்க. கல்யாண பொண்ணு, நீயும் போய் ஃபங்க்ஷனை நல்லபடியா என்ஜாய் பண்ணு. தேங்க் யூ. அம்மா போலமா? அதான் நகை கிடைச்சிருச்சல்ல, எப்படியோ உங்க நல்ல நேரம் தப்பிச்சிட்டீங்க. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. மேடம், ரொம்ப நன்றி மேடம், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். தெரியும். சரி வாங்க, எல்லாரும் கல்யாண வேலையை பாருங்க. நில்லுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் எங்களை அசிங்கப்படுத்தி நம்பாம திருட்டு பழி போட்டு எங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இப்ப உங்க நகை கிடைச்சதும் நீங்க பாட்டுக்கு சைலண்டா போறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கற? ஓ, உன் வேலை சம்பளம் என்ன ஆகும்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் கொடுத்துருவோம், ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அத்தை கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்க சொல்றேன்.
நீ சும்மா பாண்டி, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நம்மள நிக்க வச்சு நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டுவாங்க. இப்போ நம்ம மேல தப்பு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேக்குறதான நியாயம்? அதானா அந்த பொண்ணு கேக்குறது நியாயம் தானா? மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? என்னங்க, உங்க தங்கச்சி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சார், அந்த பொண்ணு கரெக்டா தான் பேசுது. ஒரு மன்னிப்பு கேட்டுதான் போங்களா. ஏழைங்கனாலே ஈஸியா பழி போட்டுடலான்னு பணக்காரங்க நினைக்காதீங்க. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம எப்பயாச்சும் சந்தேகப்படுவோமா? சார், அவங்களே பாவம், ஏதோ பொழப்புக்காக வந்துக்கிறாங்க. அவங்கள போய் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. என்ன பாக்குறீங்க? அவங்க தான் தப்பு பண்ணல நிரூபணம் ஆயிடுச்சுல, அப்போ நீங்க மன்னிப்பு கேக்குறது தான் நியாயம். நான் போலீஸ், எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் தான் பேச முடியும். இந்த பாருங்க, அவங்கள பார்த்தா மன்னிப்பு கேக்கலன்னா பெரிய பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் தேவையில்லாம உங்க வீட்டு கல்யாணத்துலதான் பிரச்சனை யாரும் பாத்துக்கு. மன்னிப்புதான் கேளுங்களா சார், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. பிரிப்பா, அப்புறம் என்ன, எல்லாம் முடிஞ்சல, போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கம்மா, போங்க 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 போல. மலர் கண்ணு, மலரே, அம்மாவுக்காக நீ பேசினது உனக்கு சரின்னு படுதா? நான் பேசாம வேற யாரா பேசுவான்? எங்க அத்தடா? அம்மாடி, நீ எனக்கு மர்மம் இல்லடா. அம்மாவா ஏ பாண்டி, அப்புறம் ஒரு விஷயம், அந்த மேடம்க்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலடா. அவங்க இல்லனா அந்த தடிய மன்னிப்பு கேட்டுக்கவே மாட்டா. ஆமாண்டா, பெரிய கலவரமே பண்ணிருப்பான். வரியா, போய் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். சரி மலரே, பாப்பலாம். வாங்க பாப்பா. ஏ மலரே, என்னை ஏன் மன்னிப்பு கேட்க வச்சிட்டல? நீ எப்படி நிம்மதியா வாழறன்னு நானும் பாக்கறேன். என்ன மேடம் இப்படி சைலண்டா வந்து நிக்கிறீங்க? பின்ன பேண்ட் வச்சு ஆடி பாடுவா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. யோ, தண்ணி காய்ச்சலாம். உள்ள நடந்த திருட்டு டிராமாவுக்கு நீ தானே வசனகர்த்தா, டைரக்டர் எல்லாம். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு புரியலையே. புரியற மாதிரியே சொல்றேன். அந்த கான்ட்ராக்டரை செட் பண்ணி அந்த அம்மா பைக்குள்ள வளையல வச்சு அவங்க மேல திருட்டு பழி போட்டது நீதானே? நான் இல்லையே.